ஹலோ சீனி நம்ம பார்க்க போறேன் இனிமே பை த கேஸ் ஆஃப் கவர் சீசன் ஒன் எபிசோட் லெவன தான் மற்ற எபிசோட்லாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கீழேயும் லைக் பண்ணுறேங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம் எபிக் கூட ஸ்டார்டிங்லேயே கூட நம்ம எளியராவும் ரியோமாவும் ட்ரைனிங் பண்ணலான்னு வந்திருக்காங்க அங்க எலிஸும் சொல்றான் அவங்க ரெண்டு பேருல யாருக்கு வந்து இந்த டேமிங் மேஜிக்கோட நேச்சரை பத்தி தெரியும் நான் சொல்றேன் இந்த மாதிரி டேமிங் மேஜிக் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து டேம் பண்ணுவாங்க ஒரு மாஸ்டர் இதனால அந்த மாஸ்டருக்கும் அந்த ஓனருக்கும் ஒரு கான் கான்ட்ராக்டும் உருவாகும் இதனால அவங்க ரெண்டு பேராலையும் அவங்க பேசிக்க முடியும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேடு சென்சேஷன் மேஜிக் இதை வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் இதனால என்ன ஆகும்னா உன்னோட மாஸ்டருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலே போதும் உனக்கு அசால்ட்டாவே தெரிஞ்சிடும் அங்க ரின் ஆட்டோ சொல்றாரு இந்த மாதிரி சமனிங் மேஜிக் வந்து சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்களே இந்த சேடு சென்சேஷன் மேஜிக் இதுக்கு வந்து உனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதை யூஸ் பண்ணனா நீ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மாஸ்டர் கூட க்ளோஸா இருக்கியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால இந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியும் ஆனா இப்பதைக்கு நீ வந்து எந்த விதமான மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் அதாவது இங்க ஒரு ரெண்டு பவராக இது கூட தான் நீ வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஆனால் இதில் உன்னோட மேஜிக் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அதை வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அங்கே ரின் ஆட்டோ சொல்கிறது ஆனால் இதுவே நீ ஸ்லைம்ஸ் கூட உன்னோட சென்சேஷன் மேஜிக் அதை ஷேர் பண்ணாலும் உனக்கு வந்து ஒன்றும் தெரியாது ஒன்றும் கேட்கவும் கேட்காது ஏன் ஸ்மெல்லும் வராது எதுவும் டேஸ்ட்டும் தெரியாது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே கான்ட்ராக்டையும் உருவாக்குறாங்க சரி இப்போ கரெக்டான டைம் வந்துருச்சு நீங்கள் வந்து உங்களோட சென்சேஷன் மேஜிக்கை ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து எந்த விதமான மேஜிக்கும் சாண்டிங்கும் பண்ணவும் தேவையில்லை நீங்கள் வெறுமா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனே அந்த போர்டுக்குள்ளே

அவளும் வந்து நல்லாவே பண்ணியிருக்கா நெக்ஸ்ட் சைன்ல மெய்டு அவங்க காஃபி வந்து தராங்க அங்க ஏலியாராவையும் அவங்க வந்து பாராட்டுறாங்க பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து அவளுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணல இருந்தாலும் நான் நல்லாவே ட்ரை பண்ணி இதை கத்துக்க ட்ரை பண்றேன் அங்க ரியமாவும் அவனோட மனசுலயே சொல்றான் நானும் எத்துல ஃபர்ஸ்ட் டைம் வர்ச்சுவல் ரியாலிட்டியை பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்தது ஆனா அப்படி இருந்தும் நான் வந்து கத்துக்கினேன் அப்பனா ஏலியாராவாலையும் இதை வந்து கத்துக்க முடியும் அங்க இதுக்கப்புறம் எலிசும் கேட்கிறா ஆமா ரியமா இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நீ வேற ஒரு மாஸ்டர் கூட கான்டாக்ட் போடுறது ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இதுல வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா உனக்கு ஆனா எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் தெரியலப்பா அப்பனா உனக்கு பர்த்டே போட ஆப்டிடியூடா இருக்கு ஆப்டிடியூடா அது என்னது அதுவா எப்பயுமே ஒருத்தங்களுக்கு நிறையவே ஆப்டிடியூடா இருக்கும் அதாவது நீ வந்து ஸ்லைம் சத்தியர்னால அதுக்கான ஆப்டிடியூடு உனக்கு எந்த இருக்கு அப்பனா நான் ஸ்லைம் சத்தியறதுக்கு தான் நான் உருவாயிருக்கா ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்க ஆனா அப்படி இருந்தோம் நீ வந்து உனக்கான மாஸ்டரை நீ பர்ஃபெக்டாவே சூஸ் பண்ணிருக்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்போனா நீங்க வந்து இன்னும் ஆப்டிடியூட வச்சிருக்கீங்க ரெண்டு பார்க் என்கிட்ட என்னால நிறைய மாஸ்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது இருந்தாலும் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அங்க ஆட்டோ சொல்றேன் என்னால நாலு கால இருக்கிற எந்த விதமான மாஸ்டரா இருந்தாலும் அதை என்னால் டேம் பண்ண முடியும் அங்க எலிசோ எழுந்து நிற்கும் போது பின்னாடியும் ஒரு உல்ஃபுறியமாவும் அட்டாக் பண்ற மாதிரி நிக்கிறானா உடனே எலிசோ சொல்றாங்க நீ வந்து பயப்பட தேவையில்ல நீ வந்து டென்ஷன் ஆகாத அரியமா ஏன்னா இது என்னது இருக்கு அப்படி இல்லாம் ஒண்ணும் இல்ல அது வந்து நீ சொல்றது தீ பிராங்கரி இது லிட்டல் பிராங்கரி இது வந்து ஒரு மாஸ்டர் இதெல்லாம் ஐஸ் அபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர் தான் இந்த மாதிரி நான் இருபது மாஸ்டர்கள் டேம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் மேல என் கிட்ட நூறு மாஸ்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு இந்த மாதிரி மாஸ்டரை டேம் பண்றது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி இதை கேட்கறதையும்மாவும் அங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான் அங்க ரின் ஆட்டோ வந்து சொல்றாரு இவங்களை வந்து நீ சாதனமா இடப்படக்கூடாது ஏன்னா இவங்க ஒரு ஸ்கில்டு டேமரு நீங்க வந்து என்ன அவ்வளோக்கெல்லாம் பாராட்டக்கூடாது என்ன விடவே பயங்கரமான டேமர்னா அது ரின் பார்க்கு தான் அவர்கிட்ட இருபதே இருபது மாஸ்டர் இருந்தாலும் அதுல இருக்க ஒவ்வொன்றும் பயங்கரமானது அதுக்கும் மேல அதுல நிறைய நிறையவே டிராகன்ஸா ஒரு டைம் பண்ணி வச்சிருக்காரு அங்க ரின் பார்க்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அது வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டிராகனு அது ஜாயின் பண்ணனால அது பின்னாடியே வந்து என் கூட நிறைய டிராகன் வந்து ஜாயின் பண்ணுச்சு என்னால ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி ஏதாச்சும் இருந்தா தான் அதுங்கள கூப்பிட முடியும் அப்படின்னா அது வந்து உங்க கூட இருக்காதுன்னா அது எங்க இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனி மவுண்டன் இருக்கு தான் அது இருக்கும் அதோட வேலை என்னன்னா இந்த மாதிரி மத்த மாஸ்டர் அது அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில விடாது ஏன்னா வெளியில வந்து நிறைய பிரச்சனை ஆகும்ல அதை பாத்துக்கிறதுக்கு என் டிராகன் வந்து அங்க இருக்கு அதே மாதிரி அதிகமா என்னோட உல்ஃப் வந்து வேற ஒரு மவுண்டில் இருக்கு அங்க இதுங்க என்ன திரும்ப பண்ணும் அங்க நிறையவே மெடிக்கல் ஹப்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இது பாதுகாக்கும் சரி டைம் வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஷேடு சென்சேஷன் மேஜிக் அது பண்றதுக்கு ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா நெக்ஸ்ட் இல்ல ரியமா வந்து டனலுக்கு வந்துடுறான் பேக்ரவுண்ட்லயே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நாங்க வந்து நிறையவே டீமிங் மேஜிக்கை பண்ணோம் நாங்க இந்த டனல்ல நிறைய விஷயத்த பண்ணோம் எளியாரா வந்து வயலிங்க்கு இங்க பிராக்டிஸ் பண்ணா நானும் அந்த வாட்டர் ப்ரூஃப்பான ஆன ட்ரெஸ் வந்து உருவாக்கிட்டேன் நெக்ஸ்ட் இல்ல அந்த வாட்டர் ப்ரூஃப் துணி அதை வந்து சர்ஜிக்கு வந்துறான் இதுக்கப்புறம் அவனும் கில்டுக்கு வந்துடுறான் கில்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்க இருக்க கில்டு மெம்பர்ஸ் சொல்றாங்க ஏரியம்மா நீ வந்து கேள்விப்பட்டியா இந்த மாதிரி கிரில் ஃபிராகோட சீசன் அது வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போதான் ஆனா நாங்க ஒரு கொஸ்டினை கேட்கணும் ரியம்மா என்ன விஷயம் சொல்லுங்க அதுவா இந்த மாதிரி நீ வந்து அங்க தேர்ட் எபிசோட்ல க்ளீன் பண்ண போயிருப்பல போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்டியூமே வியர் பண்ண பாத்தியா அது வந்து இன்னும் காஸ்டியூம் எங்க வாங்கின ஏன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம் வந்து தேவைப்படுது ஏன்னா கிரில் ஃபிராக் வந்து நிறையவே வரப்போது அதெல்லாம் ஹன் பண்ணும் எங்களோட துணி வந்து அழுக்காக கூடாதுல அதனாலதான் நாங்க கேக்குறோம் ஓ அதை பத்தி கேக்குறீங்களா அது வந்து மார்கன் ட்ரேடிங் கம்பெனி அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் அங்க அங்கே வந்து நீங்கள் போங்க சர்ச்சை பார்த்து நான் அதை உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ண மாதிரியே துணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சீனில் ரியோமாவும் ரின்னாட்டோட ஃபேமிலி கூட அந்த லீமர் போர்டை பற்றி பேசுகிறான் அங்கே பேசினதுக்கப்புறம் அவன் பெட்டுக்கு வந்து அங்கே கிட்டாரையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவன் லீமர் போர்டை பிடிக்கணும்ல அது நல்லா தான் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து லீமர் போர்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னமும் கொஞ்ச நாள் தான் என் கிட்டே இருக்க போல ஏன்னா அந்த நாள் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு குட் பை சொல்லணும் இதுக்கப்புறம் அந்த நாளை வந்தது இவங்களும் அந்த லேக்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயின்னு இருக்கும்போது பியர் ஆஃப் சீக்கம் அந்த குரூப்போ இவங்க முன்னாடி வந்து இதை பாக்குற அரியமாவோ அங்க ஹாய் காட்டுறான் என்ன அறியம்மா இவங்க வந்து உனக்கு தெரியும் போல ஆமா எனக்கு வந்து தெரியும் நான் வந்து கொஞ்ச நேரத்துல இவங்க கூட பேசிட்டு வரேன் போங்க அங்க சின் வந்து ரொம்ப நன்றி சொல்றான் இந்த மாதிரி நீ தான் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ண இதனால எங்க கிட்ட நிறையவே கிரே ஃபிராகும் இருக்கு இதை வச்சு நாங்க நிறையவே காசாக்க போறோம் அங்க சீனோ வந்து மனைவி கேட்கறோம் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு குடி அப்படி பண்ணிட்டேன் அங்க இருக்க இன்னொத்த சொல்றான் நாங்க வந்து இதை வித்தக்கப்புறம் உன்னோட வாஷிங் கடை அங்கதான் நாங்க வருவோம் அங்க வந்தக்கப்புறம் உனக்கு குட் பை சொல்லிட்டு நாங்க போயிடுவோம் அரியம்மா நெக்ஸ்ட் சீன்ல ரியமாவா அங்க ஓடி போய் பாக்குறா அங்க பார்த்தா நிறைய லீமர் பேர்டு வந்து பாந்து நிற்கு சைட்லயே நிறையவே கில்டாளுங்களும் அங்க பார்த்தா அந்த கிரேல் ஃபிராக பிடிச்சு இருக்காங்க அங்க ரின் ஹார்ட்டோ சொல்றாரு இல்லையாரியா ரியமா ரெண்டு பேருமே அங்க பாருங்க அங்க யாரோ ஒருத்தன் வந்து அங்க இருக்க லீமர் பேர்டை ஃப்ளூட் வாசிச்சு பிடிக்க ட்ரை பண்றான் ஆமா நியூசிக் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும் இதை பிடிக்கிறதுக்கு சொல்ல நம்ம யூஸ் பண்ற நியூசிக் அதுக்கு வந்து பிடிச்சிருந்தா அவ்வளவுதான் அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும் அதை பிடிக்கிறது ஆனா இதுவே அதுங்களுக்கு பிடிக்கலன்னா அவ்வளவுதான் அதுங்க வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் வந்து இழுப்ப ஆரம்பிச்சிடும் இந்த சைடு அந்த பையன் வாசிச்ச அந்த மியூசிக் வந்து அந்த பேர்ட்ஸுக்கு பிடிக்கவே இல்லை போல இதனாலேயே அதுங்களும் ஒரு மாதிரி பண்ண இருக்கேன் இதை பார்க்குற ஆள் பார்த்தா அங்கே கத்தி எத்து தாக்கலான்னு வந்துடுறான் அங்கே லீமர் போர்டை ரொம்ப கோமாயி அதோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு இதை பார்க்குற ரீமாவும் அங்கே ஷாக் ஆயிடறான் அப்போனா இதுங்களால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியுமா அந்த பேர்சனும் இதனாலேயே அங்கே திருச்சின்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே அந்த பேர்ட்ஸ் அட்டாக் பண்ண இதை பார்க்குற ரீமாவும் அங்கே ரின் ஆட்டோ அங்கே வாலையும் எழுப்பி அவனை காப்பாற்றுறாங்க ஆனால் அந்த பேர்ட்ஸ் சும்மா இல்லாமல் அங்கே சவுண்டெல்லாம் எழுப்ப ஆரம்பிக்க இதனால இவங்களோட காதும் அங்கே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது எல்லாருக்கும் வலிக்குது ஆனால் நம்ம ரியோமாவை தவிர அங்க ரியோமாக்கும் நல்லா உத்து பார்த்தோன்னே தான் தெரியுது இந்த மாதிரி இதுங்களுக்கு பின்னாடி ஒரே ஒரு பேர்டு தான் இந்த மாதிரி பண்ண போல இதனாலே அவனும் நல்லா போக்கஸ் பண்ணி பாக்குறான் அந்த பேர்டு சவுண்ட் எழுப்பத்தையும் கண்டுபிடிச்சிருந்தான் அந்த பேர்டு மேல இவனும் சைலன்ட் மேரிக்க யூஸ் பண்ண இதனால அது என்னதான் கத்துனாலும் அங்க வந்து எந்த விதமான சவுண்டும் எமிட் ஆகல இதனாலே அந்த பேர்டு அங்க இருந்து ஓடி போயிடுது இதை பாக்குற ரீநாட்டோட ஃபேமிலி அங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரியோமா ரொம்ப நன்றி நீ தான் எங்களை காப்பாத்திருக்க அங்க எலியாராவும் கேக்குறா ஆமா ரியோமா உனக்கு வந்து எதுவுமே ஆகல ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு வந்து எதுவுமே ஆகல அங்க ரீன் வந்து சொல்றாரு அது வந்து சொல்ல போனா ஒரு நார்மலான லீமர் பேர்டு கிடையாது ஏன்னா அது ஒரு ஒரு அட்வான்ஸான இந்த பேர்டு வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்க வருமே இந்த பேர்டால டார்க் மேல டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி நிறையவே பண்ண முடியும் இந்த சைடு அந்த சவுண்ட் வந்து எழுப்பியிருக்கோம்ல இதனால நிறைய பேர் அங்க மயங்கிலாம் விழுந்து கிடக்குறாங்க நிறைய பேருக்கு அங்க அடியும் பட்டிருக்கு அங்க ரியமாவும் யோசிக்கிறான் நல்ல வேலை என் கிட்ட மென்டல் ஹெல்த் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் வந்து இருந்தது அதனாலதான் எனக்கு எதுவுமே ஆகல அங்க எளியாறாக்கும் ஒன்னும் புரியல ஆமா ஹிஸ்டரியுமா உங்களுக்கு வந்து அந்த பேர்டு கத்தியும் எதுவுமே ஆகல ஏன் எப்படி அதுவா இந்த மாதிரி எனக்கு வந்து மென்டலா எதுவும் அஃபெக்ட் பண்ணது போல இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் அங்க கேம்ல வந்து சொல்றான் இந்த மாதிரி அந்த பேர்டு கத்துனதுல ஒரே ஒருத்தனுக்கு தான் அடிபட்டு சரி நம்ம வந்து இப்ப என்ன பண்றது அதுங்க வந்து பந்தோம் போயிச்சு அப்போனா நம்ம வந்து அதுங்களோட கூட தேர்றது நல்ல வழியா இருக்கும் அது வந்து சொல்ல ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா லீமர் பேர்ட்ஸ் வந்து மத்த மாஸ்டரை கம்பேர் பண்ணா இது ரொம்பவும் தூரமா பாந்து போகும் அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் இதுங்க திரும்பவும் வருமானு கூட டவுட் தான் நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அதுங்க திரும்பவும் வரும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன் இன்னமும் ஒரு எபிசோட் தான் இதோட இந்த சீசன் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் சீசன் டூ தான் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் சீசன் டூ மொத்த எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இவங்க வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா